நா பொறுமையா எல்லா ஜமாத்தையும் பாத்துக்கிட்டேதான் இருக்கிறேன். ஜமாத்தை இஸ்லாம் இருந்து இஸ்லாத்துல இருந்து சிம்ல இருந்து உங்களுடைய சாதாரண அமைப்புகள் வரை நானும் பொறுமையா காயிதம் இல்லத்து பண்றோம். அது இதுங்கும் போதெல்லாம் நான் பொறுமையா பாத்துக்கிட்டே எனக்கு முஸ்லீம்கள் மீது ஒரு சிறு ஆபத்து வந்தால் நான் ஏற்கனவே ஒரு தெளிவான வரமுறையை இஸ்லாமிய மக்களுக்கும் ஆலிம்களுக்கும் கொடுத்து விட்டேன். நாங்க எப்படின்னா பெஸ்டிசைடு மாதிரி ஆலிம்களோட வேலையும் இந்த இஸ்லாமிய அமைப்புகளோட வேலையும் உங்களை ஆளை உழுது பயிரிட்டு பயிரை உருவாக்குவது, விதையை எடுப்பது, விதையை விநியோகிப்பது தான் அவர்களுடைய வேலை. ஏன் வேலை வெளியிருந்து விஷக்கிருமி உங்க மேல விழுந்தா பெஸ்டிசைடு அடிக்கிற டெமோக்ரான் விஷம் மாதிரி நான் இல்லாம நீ இருக்க முடியாது. ஆனா உங்களை உழுது பயிரிடுறவ இல்லாம விதைகளாகி நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம், தற்காத்துக் கொள்ளலாம். ஏ வேலை RSS விஷக்கிருமி வரும்போது அடிக்கிற டெமோக்ரான் விஷம் மாதிரி என்னை தொட்டு நக்கிட்டு நீ என்ன ஆலி மாதிரி இனிப்பா இல்லையா, நான் எப்படா இருக்க முடியும்? என் வேலையே இதுதானே. RSS காரன் உங்க ஊர்ல ஒரு கூட்டம் போட்டான், உங்க ஊர்ல உங்களுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணானா, அவனை எதிர்க்கிற வேலை தான் ஜிகாத் கமிட்டியோட வேலைன்னு ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். என் வேலை நீ கட்டி தொழுகிறதா, விட்டு தொழுகிறதா, 4 ரக்காத்தா, 8 ரக்காத்தா, 20 ரக்காத்தா, நீ ஷியா ஜமாத்தா, சுன்னத் ஜமாத்தா, மதகப்பு வேணுமா தேவையில்லையா, இதல்ல என்னோட வேலை. தலாக் சொன்னது சரியா தப்பான், கோர்ட்டுகள் ரூபத்தில் சாபானு வழக்கு வரும்பொழுது ஏற்படுகிற ஆபத்துகள், RSS காரனால் தூண்டிவிடப்படுகிற கலவரங்களின் போது ஜாதி திவேஷத்தை தூண்டிவிட்டால் அதை தடுக்கிறது, இந்த மாதிரி விஷக்கிருமிகள் உங்களை அணுகும் போது அதை தடுக்கிற வேலை செய்கிறது ஜிகாத் கமிட்டியின் வேலை. அதனால் ஜமாத்தார்களே, நான் கசப்பா இருக்கிறேன் என்று புறக்கணித்தால் நாளை உங்கள் வயல்கள் கொள்ளை போய்விடும், சூறை நோய்க்கு ஆளாகிவிடும், நீங்களும் சேர்த்து வைத்த சொத்துக்களும் ஒரு நாள் கொள்ளை போய்விடும். அதை மறந்து விடாதீர்கள் ஜமாத்தார்களே.